சென்னை கிண்டி சிட்கோ கார்ப்பரேட் அலுவலக கட்டடத்தில் மாவட்ட அளவிலான சிறந்த தொழில் முனைவோர் மற்றும் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிர்வாகங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த ஸ்ரீ பவித்ரா ஆட்டோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மோட்டார் வாகன உறுதி பாகங்களுக்கான விருது அசோகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் ஜேஸ்கான் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் மின்சார வாகனங்களுக்கான மின்கலன்கள் தயாரிப்பதற்கான சஞ்சீவி சுந்தரராஜன் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் சிவகங்கை மாவட்டம் கோகோ கிரீன் சப்ஸ்ட்ரேட்ஸ் கயிறு பொருட்கள் தயாரிப்பதற்கான பாலச்சந்திரன் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மற்றும் திருப்பூர், ஈரோடு, திருவாரூர், மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கு சிறந்த தொழில் முனைவோர் விருதுகள் அமைச்சர் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன் கூறியதாவது, தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சிறந்த முறையில் செயல்படும் சிறு குறு தொழில் முனைவோருக்கு விருதுகள் வழங்கி வருகிறது. அந்த வகையில் கடந்த 2001 முதல் 2022 ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தொழிலுக்கு குரல் கொடுப்போம் என்ற பாட்டில் மாநில அளவில் 5 பேருக்கும் மற்றும் MSME வங்கிகள் மூலம் 3 பேருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் விருதுகள் வழங்கப்பட்டது. மாவட்ட அளவில் சிறந்த தொழில் முனைவோர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் உதவி செய்து வருகிறோம். சிறு குறு வர்த்தக நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தொழில் நிறுவனங்கள் மற்றும் முனைவோர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதிதாக தொழில் தொடங்க இருக்கும் தொழில் முனைவோர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வங்கியின் மூலம் நிதி உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுகிறது. பொறியியல் கல்லூரியில் சிறந்த தொழில் முனைவராக செயல்படுவதற்கான பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகிறோம். மேலும் அவர்களது படைப்புகளை வெளி உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்பதில் இதில் குறு சிறு நிறுவனங்கள் துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதல்வர் அறிவுறுத்தலின்படி புதிதாக தொழில் தொடங்கும் தொழில் முனைவோருக்கு தொழில் தொடங்க பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறோம். முருங்கைக்கு பூங்கா அமைப்பதற்கு கரூர் மாவட்டத்தில் இடம் பார்த்து வருகிறோம். மிக விரைவில் அதற்கான வேலைகளை முடியும் எனவும் உறுதியளித்தார். புதிதாக தொழில் தொடங்கும் தொழில் முனைவோர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வங்கியின் மூலமாக கடன் உதவி செய்து வருகிறோம். மேலும் MSME மூலம் இதுவரை 14,000 தொழில் முனைவோருக்கு 1,000 கோடி ரூபாய் கடன் தொகையாக வழங்கியிருக்கிறோம்.